ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ராயல் ஆனந்த், உங்களுடைய கிரிட்டிக்கல் கிரிஞ்சர். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்காடு அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இதான் நம்மளுடைய கைஸ் இவர் கார்த்திகேயன், ராஜேஷ், ராஜேஷ் ரகு, இவர் வந்து பச்சையப்பன் பச்சை. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒரு காட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சின்னதாக ஒரு உங்களுக்காக ஒரு வீலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்னதாக ரூம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் மீதி உள்ள அந்த போட்டிங், மற்ற பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரி பட்ட சம்மந்தவங்க எல்லாம் போய் பார்த்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம், சந்திப்போம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர் பெர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் ஃபார் 1 ஹவருக்கு வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அடுத்துக்கிட்ட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. ஹலோ கைஸ், நான் உங்கள் கிரிட்டிக்கல் கிரிஞ்சர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஏற்காடில் இருக்கோம். ஸோ ஏற்காடில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அருமையான இடம். ஸோ ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்தராக போட்டிங், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வாங்க நம்மளுடைய ஜேர்னியை பிகின் பண்ணுவது. பிகின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூப்பரான வியூ. ஸோ அதை உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு தேவையான கேப் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி உங்களுக்கு தேவையான டூரிஸ்ட் பிளேஸுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் டேக்குள்ளே நம்ம எவ்வளோ குயிக்காக அந்த இடத்த ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 5 பிளேசஸ்க்கு மட்டும் தான் போகிறோம். ஃபஸ்ட் வந்து செவரியன் டெம்பிள் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ், ஸோ எமரால்டு போட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு போட்டிங் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 பாயிண்ட் வியூ அண்டு ரோஸ் கார்டன். ஸோ ரோஸ் கார்டன் வழியாக வந்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த ஒரு 4 பாயிண்ட் வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பகோடா பாயிண்ட். ஸோ இந்த 5 பிளேஸஸ்க்கு தான் போகிறோம். நம்ம ஜேர்னி வந்து இப்போ அருமையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக போகிற வழியில் சைடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சிகளை வந்து அப்படி கேப்சர் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிற சின்ன ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. ஸோ அதான் வந்து போகிற வழியில் என்னென்ன அருமையான ஒரு நேச்சுரல் சினாரியோ இருக்கோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ அப்படி வாங்க போவோம். போயிட்டே வந்து அந்த இடத்த ரீச் ஆனவுடனே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அந்த இடத்த பற்றி ஒரு ஃபுல் ஒரு வீலாக் வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் கேமராவை கொண்டுட்டு உங்களுக்கு சைட்டை அப்படி போய் காமிக்கிறேன். ஸோ அந்த சைட்டில் பார்க்கக்கூடிய இடத்துல தான் அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சினாரியோஸ், அந்த மவுண்டெயின் வியூ, அப்புறம் இந்த மேகங்கள், அந்த ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் சினேரியோ வந்து உங்களுக்கு அருமையாக தெரியும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ரைட் எடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்பிள் இருக்கும். நம்ம அந்த டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்டில் ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டெம்பிளில் போயிட்டு நம்ம ஒரு விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஒரு டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் தான் அங்கே ஏழைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே அந்த டெம்பிள் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து அந்த சாமி வந்து நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், பட் வீடியோ வந்து எடுக்கக்கூடாது, அந்த டெம்பிளுக்குள்ளே போய் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் டெம்பிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறையில் வந்து கேமராவோ நம்ம மொபைலோ வந்து அலௌடு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அங்கே வந்து பூஜை போட்டுட்ருக்க ஒரு பூசாரியை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த டெம்பிளை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், வாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில், கோயிலுடைய முகப்பு வந்து இப்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோ கோயிலை பற்றி உங்களுடைய ஒரு சொல்லுங்க. கோயிலுடைய கோயில் பேர் என்ன? இதுதான் சேர்வராய் மலை. இந்த மலையோட பேர் தான் ஏற்காடு பேர், சேர்வராயர். ஓகே. இந்த குகை வந்து தலைக்காடு வரைக்கும் போகுதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம், 2000 வருஷத்துக்கு முன்னாடிந்தே இருக்க ராஜா காலத்துலேருந்து. ஓகே. இது என்ன ஃபேமஸ் இந்த கோயிலில் என்ன? நீங்கள் இது சுயம்பு தானாக உருவானது, அதே நேச்சுரலாக உருவானது தான், வேறு எதுவும் பண்ணது. ஓகே ஓகே. இது பசு வந்து பால் கொடுத்ததா சொல்லுவாங்க அந்த பெருமாளுக்கு. ஏன் நம்மளுக்கு பசு பால் கொடுக்காம போதுன்னு வந்து கண்டுபிடிச்சப்போ தான் அந்த கோயிலை பற்றி எல்லாம் விவரம் தெரிஞ்சுது. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ என்ன பூசாரியாக இருக்கீங்க இந்த இடத்துல? ஆமாம் ஆமாம், நாங்கள் இந்த உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பூசாரியாக இருக்கீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் ஒரு 5 வருஷமாக இருக்குங்க. 5 வருஷம். ஓகே ஓகே. கோயில் கோயில் கும்பாசி மற்ற விஷயங்கள் அதில் என்னென்ன பண்ணுங்க? ஆ, வைகாசி விசாக நட்சத்திரம் நடக்கும், ஒரு தேர் திருவிழா நடக்கும். இங்கே ஃபேமஸான கோயில் இது. ஆ, 67 வில்லேஜ் இங்கே தேர் திருவிழா வரும், ஒரே நாள் திருவிழா. ம், சரி ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ நன்றி.
ஸோ சிறப்பாக ஒரு வழியாக அந்த டெம்பிளை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அந்த பூசாரிக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் கார்ன் மேக் பண்ணுற ஒரு கடை ஒன்று ஒரு அம்மா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கடையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை வருஷமாக இவங்க அந்த கடை வச்சுருக்காங்க, சும்மா அந்த கடையை பற்றி சின்ன ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைடு கேப்பில் ஒரு எண்ணம் வந்து தோணுச்சு. ஸோ அவங்கள வந்து சின்னதாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், வாங்க அதை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு பேர் என்னக்கா? வினிதா. வினிதா, ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? ஒரு 10 இயர்ஸ் வச்சுருக்கீங்க. 10 இயர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ என்ன மக்காச்சோளம், வேறு என்னென்ன? ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கோம், மசால் கடலை. ஓகே. அதுக்கடுத்து இந்த பப்பிள்ஸு, பப்பிள்ஸு பொம்மை ஐட்டங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிழங்கு. தோல் ரைட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கலரில் ஒயிட்டாக இருக்கும். ஓகே. இதை நல்லா இடிச்சுட்டு தண்ணியில் போட்டு கொதிச்சு வச்சு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றி சூப் வச்சுருந்தேன். சத்தான வரும். ஆமாம், கை கால் மூக்கி ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. சட்னி அரைச்சிக்கலாம், சூப் வச்சுக்கலாம். நிறைய வெரைட்டி பண்ணிக்கலாம் போய் வச்சு. ஆமாம். சரி, அப்புறம் மக்காச்சோளம் மற்ற இதெல்லாம் ஸ்வீட் கார்னா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா 30 ருபீஸ். நார்மலாக இருக்கு. மற்றபடி இதெல்லாம் பேப்பர் பியூர் பேப்பர் காப்பி தூள் பியூர் காப்பி தூள். ஓகே ஓகே. சரிக்கா, தேங்க்யூ. சிறப்பாக அந்த இன்டர்வியூவை முடிச்சுட்டு அப்படியே வந்து அவங்ககிட்ட இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு ஸோ வர வழியில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். ஸோ வந்துட்டு சரி, நம்ம நண்பர்கள் கூட சின்னதாக ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு அடுத்த ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து அடுத்த பயணத்தை வந்து நாங்கள் தொடர்ந்தோம். ஸோ வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த டாப் மோஸ்ட் வியூபாயிண்ட்ல இருக்கேன். ஸோ தான் என்னுடைய நண்பர்கள் பச்சையப்பன் மக்காச்சோளம் சாப்பிட்டுட்டு இருக்காரு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவர் வந்து நம்ம ராஜேஷ். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் கிரிஞ்சர் கேங்கினுடைய மெம்பர்ஸ் தான். ஸோ நீங்கள் அங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஹை ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டைன், ரொம்ப ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஒரு உயரமான ஒரு மவுண்டைன் சொல்ல முடியாது ஒரு ஹில். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் வியூ வந்து கேப்சர் ஆகும், அவ்வளோ டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஏற்காட்டிலே வந்து இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ ஓகே. அதே தான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வியூ கிடைக்கும், அந்த மவுண்டைன் வியூ, அந்த நேச்சர்னுடைய ஒரு அருமையான ஒரு ஃபீலை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, நல்ல ஜிலுஜிலுன்னு காற்று, ஆஸ் யூஸ்வல் நல்ல மேகம் பக்கத்தில் இருக்கனால நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாருங்கள். அந்தளவுக்கு கூட்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு, நம்ம ஃப்ரீயாக நல்ல இண்டிபெண்ட்டாக நல்ல இந்த இடத்த அருமையாக சுற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட், அடுத்த ஒரு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது அங்கே. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இருக்க இடத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரியான ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுத்த ஒரு வீலாக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம போகிறோம் போயிட்டு. சரிங்க, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சீட். ஸோ நண்பர் வராரு ரக்கவ், அதாவது ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக்கல் கிரிஞ்சர் நம்மளுடைய சேனல் பார்ட்னர். ஸோ அவர் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ நாங்களும் இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, நம்ம போகிற இடம் எல்லாமே வந்து என்னென்ன வீடியோ வச்சுருக்கோ இவர் வேறு குறுக்க மாதிரி கையை கட்டிக்கிட்டு இருக்காரு, ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபன் பண்ணிக்கிட்டே போகும் போயிட்டே இருக்கோம். இன்னும் இங்கே ரெண்டு மாடு இருக்குது, இதெல்லாம் ஏன்டா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்க, யாராவது இங்கே இருக்குது போய் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. ஸோ எங்கள் மாடும் இருக்குது, பக்கத்தில் வீடும் இருக்குது. ஸோ வெட்டவெளி பிளேஸ், ஏற்காடில் இப்படி ஒரு வெட்டவெளி பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா கார் ஒருத்தர் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு, அது உங்களுக்கே தெரியும். சரி, இருந்தாலும் நண்பர் மக்காச்சோளம் சாப்பிட்டுக்கிட்டே வர தராமல் திங்கிற அது வேறு கதை. அப்படி போகிறோம், காரில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருனே தெரில. ஸோ அவங்களையும் வீடியோ எடுத்துக்கிட்டே வரோம், பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டு பக்கத்தில் ரொம்ப நெருங்கிட்டோம். ஸோ ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட், ஸோ உங்களுக்கு கண்களுக்கு விருந்தாகக்கூடிய அளவுக்கு ஒரு முரட்டத்தனமான வியூ பாயிண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே தான், நான் அதே டைலாக் தான், ஏற்காடில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்ட வழியாக இருக்கும். ஸோ நண்பர் வேறு இவர் வேறு கையை கை வச்சுட்டு ஏசுன்னு அது மாதிரி அங்கிட்டு மக்காச்சோளத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ மெயினாக இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சினாரியோ இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்தாலே நமக்கு ஒரு கண்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். ஸோ கைஸ், ஓகே கைஸ், இதான் அந்த நான் சொன்ன அந்த இன்னொரு பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் என்னுடைய ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ணுறேன். நம்ம நண்பர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ ஓகே,
ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வி பாயிண்ட் முடிச்சா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கேப் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கு. ஸோ நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ கேப் ரீச் ஆகிட்டு நான் அடுத்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்படி என்ட்ரு பண்ணுடன் உங்கள் ராயல் ஆனந்த் ஹேப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக சரிஞ்சு கொட்டி போச்சு. இப்போ அதனால தான் சுற்றிட்டு வருது. நீங்கள் 2 hours ஆகுது. ஆமாம், நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா 26 rupees தான் டிக்கெட்டு. ஒரு 1 hour மேலே வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் வரல, வர வழியில் சின்னதாக ஒரு இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டரம் இங்கே இருக்குது. ஸோ காட்டரமெல்லாம் ரேரு. ஸோ இங்கே வந்து அதிகமான அந்த அளவில் காட்டரம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல இந்தியன் பைசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முரட்டத்தனமான காளை அங்கே இருக்குது. ஸோ கூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதிகமாக சவுண்டு போட்டு அது ஓடி போயிடும். ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு லக்னால ஒரு காட்டரம் கூட இங்கேயே பார்க்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா காட்டரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. எரும எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேடான்னு சொல்லுவாங்கல்ல, அது பார்த்தா சொல்லியிருப்பாங்க போல. ஸோ வர வழியில் இந்த காட்டெருமை பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு மறுபடியும் நம்ம கேபுக்கு ரிட்டன் போய் அடுத்து நம்ம போகக்கூடிய இந்த போட்டிங் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். நம்ம போட்டிங் போய்கிட்டு இருக்கோம். போட்டிங்கான ஒரு ரூட்டு போயிட்டு இருக்கோம். வழக்கம் போல் நம்ம நண்பர் தெரிதார ரக்கோ இவரியார் பச்சல் ஆறு முரட்டுத்தனமாக இருக்காரு சந்திப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிற வழியில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கடையில் வாங்கிடலாம். சாப்பிட்டு சாப்பிட்டுக்குறீங்க. முட்டை இருக்குது, மற்ற எல்லா ஐட்டங்களும் இருக்குது. பழங்கள், காய்கறிகள், பூக்கள், பண்பனக்கூடிய எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு என்ன தேவை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது அந்த லேக்னு நினைக்கிறேன், பார்த்துலே தெரியும். ஸோ அந்த லேக்கு போகிற வழியில் உள்ள கடைகள். ஸோ இந்த லேக்கில் தான் நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் தனியாக ஜோடி ஜோடியாக போயிட்டுருக்காங்க. நம்ம கடையாக தான் போகணும். இதான் போட்டிங் அதான டிக்கெட்டு. ஸோ நமக்கு தேவையான டிக்கெட் இப்போ எடுக்க போகிறோம். ஸோ போட்டிங் வந்திருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த லேக் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து நாங்கள் 4 பேர் 200 rupees பே பண்ணி பெடல் பண்ணி போகிற மாதிரி ஒரு போட்டிங் வந்திருக்கோம். ஸோ போட்டுக்கு வந்து ஏற போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. லைஃப் போட், நம்ம லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வியர் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குமா. ஸோ இதை அந்த பொம்மை போட்டுன்னு நினைக்கிறேன். பொம்மை போட்டில் ஏறி நம்ம வந்து பெடல் பண்ணி இறங்கணும் போல இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பெடல் பண்ணி வரக்கூடிய போட்டிங்கில் வந்திருக்கோம். ஸோ போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுடைய நண்பர் கார்த்திகேயன் பக்கத்தில் வந்து வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. விக்டிக் TN21 சேனல் வச்சிருக்காரு. இந்த இடத்துல நான் ப்ரொமோட் பண்ண கிராமப்பட்டிருக்கேன். ஸோ இவர் வந்து பச்சையப்பன் முஞ்சு கம்மி பச்சையப்பன் டிரைவர். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ரக்கோ. ஏன் பெரிய என்ன உங்களுக்கு தெரியும் என்று மண்படம் உங்கள் ராயல் ஆனந்த் தண்ணியை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா இருக்கு. எங்களுக்கு நீச்சல் தெரியாது. இதில் மெயின்லாம் என்னென்னா நாங்கள் இங்கே 4 பேருக்குமே நீச்சல் தெரியாது. ஸோ நீச்சல் தெரியாது. ஸோ லைஃப் போட் இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் இதான் அந்த லேக் பார்த்தீங்கன்னா இதான் அந்த லேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து போட்டிங் போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு வேறு போட்டுட்டு இருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வேறு பார்த்து பொம்மை வச்சுக்கிட்டு போட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான். 200 rupees நம்ம பே பண்ணிவிட்டு பெடல் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதான் நம்மளுடைய இங்கே பார்த்தீங்களா தண்ணியை வைத்து விளையாடி கொண்டு நீச்சல் தெரியாத 4 நபர்கள் தண்ணியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். லைஃப் போட் அப்படிங்கிற பேரில் ஒரு சோப்புகள் சொக்காவை கொடுத்துருக்காங்க. 2 தெர்மோகோலை உள்ளே வச்சுக்கிட்டு லைஃப் ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி பெடல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் வீலாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு நண்பர். நானும் வீலாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்களா பச்சையப்பன். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து சூப்பரான இது. 200 rupees ஒருத்தங்க 30 minutes நீங்கள் அழகாக 4 பேர் வந்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 550 rupees நீங்கள் வந்து அருமையான ஒரு போட்டிங் போயிட்டு வந்துடலாம். ஸோ வியூ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. போட்டிங் போகணுங்கிற ஒரு என்னுடைய ஒரு எய்ம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் அந்த கடமை சொல்கிறேன்.
என்னவென்று சொல்வதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பண்ணி தண்ணிக்குள்ள குதுகலமா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் என்ஜாய் பண்ணனுங்க, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணும். காசு பணம் சொல்லிட்டு எப்பவுமே வந்து இது பண்ணக்கூடாது. இதே மாதிரி போட்டிங் போறோம், பாராகிளைடிங் பண்ணணும், ஸ்கூபா டைவிங் பண்ணணும், கோவா போறோம். இது வந்து இது ஒரு ஆரம்பம் தான். கோவா போய் ஒரு நூறுக்கு நூறு பிளான் பண்ணிருக்கோம். இங்க நாலு கிரிட்டிக்கல் கிஞ்சஸ் மெம்பர் இருக்காங்க. பேக்கிங் ஜி 21 பாட்டி ஏபன் தக்கட 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 தக்கட. இன்னைக்கு எல்லாருக்கும் கிரிஞ்சி ஓல்டர்ஸ் ஆயிருச்சு, அதனால தான் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ நீங்கள் மைண்ட் பண்ண பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்படி என் என்று மண்முடன் உங்கள் ராயல் ஆனந்த். அருமையா முடிஞ்சது. சோ நல்லா நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து அந்த போட்டிங் பண்ணும்போது கிடைச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் போறோம் பாத்தீங்களா, அதனால வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த போட்டிங்கை முடிச்சு முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து பகோடா ஹில்ஸ் அப்படிங்கிறது, பகோடா பாயிண்ட். அங்கே அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு மவுண்ட் வியூ பாயிண்ட் தான். அங்கேருந்து பார்த்தா நல்ல அந்த நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். போவோம், அங்கேயும் போயிட்டு ஒரு வீலாக் போட்டுரும் வழக்கம் போல். சூப்பராக வந்து நம்ம அந்த பகோடா பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம அந்த மவுண்ட் வியூ வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்கா, இந்த இடத்துலேருந்து மேலேருந்து பார்த்தா வந்து வியூ சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் ஜம்முன்னு இருக்கும். இந்த லொக்கேஷனுக்கும் அந்த கிளைமேட் வேறு லெவலாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இது அந்த பக்கோட பாயிண்ட். இது ஒரு ஃபேமஸான பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ கரெக்டாக தெரியும். ஸோ வீடு நம்ம பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்கள். அங்கே கூட ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட்டு ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு அனதர் பாயிண்ட் இன் ஏற்காடு. ஸோ பாருங்கள் எவ்வளோ உயரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் நிறைய தெரியும். ஏகப்பட்ட ட்ரீஸ், சூப்பரான ஒரு இது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயினுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே இருக்க அந்த சிட்டியோட வியூவே தெரியும். அந்தளவுக்கு அவ்வளோ டெப்த்தான ஒரு மவுண்டெயின். அங்கே பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. ஓகே கைஸ், இந்த பக்கோடா பாயிண்ட் வந்து சிறப்பாக போயிட்டு அங்கே ஒரு வியூவை போட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெட்லீட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஸ்பாட், நம்ம அஜித் நடித்த படம் ஏகன். ஸோ அந்த அந்த ஷூட்டிங் கூட அந்த பாயிண்டில் வச்சு தான் எடுத்தா சொல்லி ஒரு நியூஸ். ஸோ அங்கே தான் இப்போ போக போகிறோம். வாங்க போய்கிட்டு இருக்கோம். இல்லை இல்லை, அது ஒரு பாயிண்ட், அதுக்கு போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரீட் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான், ஏற்காட்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்து இங்கே அந்த மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேலம் சிட்டினுடைய ஒரு ஃபுல் வியூ வந்து நமக்கு தெரியுமா, பைனாகுலரில் பார்த்தா இன்னும் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மவுண்டெயின் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு எலிஃபேண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்ட்ராய்ட் கேள்விப்பட்டிருப்போம். அதேமாதிரி வந்து மீட்டியோரைட் அப்படிங்கிற ஒரு ராக் வந்து இங்கே இருக்குது தான். தௌ தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே வந்து இந்த இடத்துல ராக் வந்து விழுந்ததாகவும் சம்திங். ஸோ அந்த ஒரு இடமும் இருக்குது. ஸோ வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ராயல். ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரிட்ரீட் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது இது அதே தான், அதே ஏற்காடில் தான் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா அந்த அஜித் படம் ஸோ ஏகன் படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்க்க ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சு தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அங்கே கிட்ட போய் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதான் அந்த இடம், அந்த கிரவுண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். சின்ன ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, ஒரு த்ரீ பீப்புள்ஸ் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு, ஜான் பாஸ்கோ அப்படிங்கிற பேரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ பேஸ்கெட் பால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் வந்து மக்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏற்காடில் உள்ளவங்க பார்த்துருப்பாங்க. மற்றபடி இந்த வியூ பாயிண்ட் வர்றதுக்கு வந்து நிறைய டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பாருங்கள் இது அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ புராக்கி சண்டே அப்படிங்கிற இது போட்டிருக்காங்க, வியூ சேலம் சிட்டி. ஸோ அதாவது இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
சேலம் சிட்டினுடைய ஃபுல் வியூ வந்து நமக்கு கேப்சர் ஆகும் அப்படிங்கிறது வந்து இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு சேர் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சிட்டி, ஃபுல் ஓவரால் சிட்டி, ஒரு ரொம்ப பெரிய லெவலுக்கு இங்கேருந்து அந்த மவுண்டன் வியூ வந்து கவர் ஆகுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபுல் வியூ கவர் ஆகும். இங்கேருந்து நம்ம கண்ணு பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அளவுக்கு எல்லா சிட்டியும் கீழே டவுனில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். ஸோ இதான் இந்த இடத்துல அந்த ஷூட்டிங் எடுத்துக்கங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ். நினைக்கிற பாயிண்ட் தான் இப்போ அந்த பாயிண்ட்டு. ஸோ எவ்வளோ உயரம் பாருங்க பாருங்கள். நான் பருவதமலை போயிட்டு வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஃபீலிங் வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அவ்வளோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் பார்த்தேன், பெரிய அளவுக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாக் மாதிரி வச்சுருக்காங்க, இது ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன சிம்பிள்னு தெரியல, இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னமோ போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல, அது வேறு கதை விட்டுருங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க இந்த பக்கம், அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், சின்ன சின்ன இந்த மவுண்டெயின்லேயே கீழே பாட்டம் சைடில் நிறைய ஃப்ளவர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பராக்கி ஸ்டாண்டில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ அப்படின்ட்டு ஸோ அவருடைய ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். இது அந்த ஸ்டாச்சு, ஸ்டாச்சு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரீஸை வந்து சின்ன சின்ன பிளான்ஸை வந்து சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பங்களை பார்க்க முடியும், சின்ன அந்த பால் ஷேப்பில் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவல், வேறு லெவல். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து, அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடியே நிற்கிறோம். இதே ஏற்காடில் தான் இருக்குது. ஸோ அந்த வியூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. ஸோ நான் கிட்ட போய் காட்டுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ச்சு, சாரி ஸ்கூல் கிடையாது, சர்ச்சு. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில் வந்து கட்டினதாக வந்து சொல்லப்படுது. ஸோ அதனுடைய ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வியூ பாயிண்ட் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம அப்படியே போகலாம். ஸோ இங்கேருந்து வெளியே வரைக்கும் நடந்து தான் போகணும். ஸோ கேப் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம அப்படி வழக்கம் போல் இந்த தோட்டக்கலையெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஸோ பொருளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸை வந்து அழகாக கட் பண்ணி நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார்டன் மாதிரி நண்பர் வராரு. ஸோ அது வைக்காத விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அருமையான இடம். சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரங்கள், எல்லா பக்கமும் மரங்களாக இருக்கும். சூப்பரான ஒரு சூப்பரான வியூ. ரெண்டு பக்கமும் மரங்கள், நடுவில் ஒரு கேங்வே. ஸோ ரெண்டு பக்கமும் பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு வியூ, அருமையான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தகுந்த ஒரு வியூ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கிளிக்கை போட்டுவிட்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார்டன் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. ஸோ சூப்பராக வந்து நல்ல ஒரு நல்ல செடிகளாலேயே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடமே வந்து, நல்ல அமேசிங் லுக்கோடு இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கேயும் சரி, பேக் சைட்லையும் சரி, சூப்பரான ஒரு வியூ. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டன். ஸோ இந்த ரோஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரோசஸ், விதவிதமான செடிகள், விதைகள், சம்திங் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு அமேசிங் லுக்காக இருக்கும். இந்த பிளான்ஸை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு இடமும் வச்சுருப்பாங்க. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கம் பசங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு செட்டப்பும் இருக்குது. அந்த சீசா, அந்த ஊஞ்சலாடக்கூடிய எல்லா ஐட்டங்களும் இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வியூ வந்து லுக் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சுற்றி வந்து ஏகப்பட்ட ட்ரீஸ், நல்ல ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு அருமையான ஒரு இடம். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாலு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மவுண்ட் வியூ வந்து தெரியும் அப்படின்றாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க போகலாம். ஸோ அப்படி சுற்றி பிடிச்சி சுற்றி வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ வாங்க எப்படி இருக்கும்ல போய் பார்த்துடலாம், பார்த்துடலாம். இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருக்குது, டயர்டாகிடுச்சு உடம்பு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ
இப்போ நீங்கள் காட்ட போகிறேன் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள், அசந்து போயிருவீங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளவு டெப்த் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு. ஏற்காடு ஃபுல்லாகவேமே இந்த மாதிரி ஃபுல்லாக ஹைட்டான ப்ளேஸஸ் தான் இருக்குது, டெப்த் அதிகம். சூசைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இங்கே போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள், சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அங்கே வந்து குதித்து செத்து போகலாம், அதுக்கான பெர்மிஷன் தண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்து போங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு முரட்டத்தனமான இடம் தான் இருக்குது. ஓ, இதான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மண்டபத்தில் எக்கோலாம் அடிக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் கிளியராக தெரியும், கிளியராக இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் வியூ பார்க்க முடியும். அந்த மவுண்டன் வியூ, அந்த பில்டிங்ஸ், அந்த பிளான்ட்ஸ், அந்த ட்ரீஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான ஒரு பிளேஸ், கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரு டேபிளும் போட்டிருக்காங்க, ஸோ உட்காந்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பிளேஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், மேகமூட்டம்லாம் தெரியுது. இந்த இடத்த பாருங்கள், நான் அப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மேகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது, மேகமே பக்கத்தில் உரசுற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஹைட்டான ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். இங்கே நின்றீங்கன்னா அவ்வளவு காற்று, அவ்வளவு கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன் இருக்குது, பக்கத்தில் மேகம் இருக்குது பாருங்கள், அதான் மெயின். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். சான்சல் அப்படி பாருங்களேன், மேகம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி அந்த மேகத்துக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சினாரியோ. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே டெப்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் அதெல்லாம் இருக்கிறது தெரியும். போக போக பாருங்கள், மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது, சூப்பரான வியூங்க, வேறு லெவல். எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. அடுத்து இன்னொரு மண்டபம் பாருங்கள், ரெண்டாவது வியூ பாயிண்ட். எல்லாம் மண்டபமாக தான் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த வியூ வந்து அவ்வளோ பக்கா கிளியராக தெரியும். இந்த கிளவுட்ஸ் மூவ் ஆகுறதுங்க பாருங்கள், எப்படி மூவ் ஆகுது பாருங்கள், ஸ்மோக் மாதிரி கிளவுட்ஸ், கிளவுட்ஸ் வந்து பக்கத்தில் வரசுது, அவ்வளவு உயரம். சூப்பரான பாயிண்ட், கண்டிப்பாக இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது அடுத்த ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல மொத்தம் நாலு வியூ பாயிண்ட் இருக்குது, அதில் ரெண்டு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அது அடுத்தது அடுத்த வியூ பாயிண்ட். எல்லாமே மண்டபம் மாதிரி தான் இருக்குது, உட்காந்து நம்ம வந்து ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் அந்த அதே வியூ தெரியும், சூப்பரான வியூ. மேகங்கள் உங்கள் கண்களுக்கு பக்கத்தில் தெரியும், அவ்வளவு ஹைட்டில் நீங்கள் இருக்கீங்க, வேறு லெவலாக இருக்கும். டாப் இவ்வளோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் அந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஸோ நாலாவது பாயிண்ட் எந்த பக்கம் தள்ளியிருக்கு. ஸோ இங்கேருந்து தான் அந்த வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் அப்படி அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகும்போது வழியில் இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, குகை மாதிரியே ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, வாங்க அப்படி போகும். அங்கே ஒரு ஏத்தப்பில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. வாங்க வாங்க வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மண்டபத்தில் சின்ன ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ என்ன ஸ்டாச்சு அப்படிங்கிறதுனே தெரியல. ஸோ சூப்பராக இருக்குது, ஆனால் என்ன ஒரு என்ன காடாக இல்லை என்ன இதுன்னு தெரில. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாச்சு. ஃபைனலாக கைஸ், நம்ம இங்கே ஒரு 4 வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி ஒன் டேயில் எந்த அளவுக்கு நம்ம கேப்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எல்லா இடத்தையும் போய் பார்த்து வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று மண்புடன் உங்கள் ராயலான.